வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது உஷா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின த்ரில் என்ற ஒரு அழகான சிறுகதை. 1982 இந்த ஆண்டு நினைக்கிறேன், உலக எழுத்தாளர் முகாமுக்கு அழைக்கப்பட்ட முதல் பெண் இந்திய எழுத்தாளர் என்ற பெருமை உஷா சுப்பிரமணியம் அவர்களை சாரும். உலகத்தின் மிக சிறந்த சிறுகதைகளை தொகுத்து வழங்கும் வேர்ல்ட்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு இவங்களோட சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. த்ரில் என்ற இந்த சிறுகதையின் அடிநாதம் என்னன்னா, இப்ப திருமண முறிவுகள் டைவர்ஸ் மலினமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த சிங்கிள் பேரண்டிங், தாய் மட்டுமே குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த நிலைமையும் சர்வசாதாரணமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த திருமண பந்தம் என்ற அற்புதமான நிழல்ல இருக்கிற வரைக்கும் பெற்றோர் இரண்டு பேருமே குழந்தைகளுக்காக எல்லா தியாகமும் செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா எப்போ முறிவுன்னு ஒன்னு ஏற்பட்டுருச்சோ, அப்போ பெரும்பாலும் அந்த குழந்தைகள் அம்மாவோட கஸ்டடிக்கு வந்து சேர்ந்துன்றாங்க. நம்ம தாய்மையை அளவுக்கு அதிகமா குளோரிஃபை பண்றதுனாலும், இப்படியாவது இந்த தாய் இந்த குழந்தைகளை காப்பாத்திடுவா அப்படின்னு தாய் மேல வைக்கிற அந்த அதீதமான நம்பிக்கையின் காரணமாக குடும்பங்களும் நீதிமன்றங்களும் சமூகங்களும் குழந்தைகளின் பெருப்பை தாயிடமே ஒப்படைக்கின்றன. ஆனா அந்த தாயால இதை செய்ய முடியுமா, அவளுக்கு சம்பாத்தியம் வசதி வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அவளுக்கு வேற ஆசைகள் இருக்கா, இப்படி எதையுமே யாரும் யோசிக்கிறது இல்லை. எனக்கு 1980s வெளிவந்த ஒரு பழைய படம் விதி என்ற அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல ஒரு வசனம் வரும், காதல் முறிவு ஏற்பட்டா ஆண் தாடி வளர்க்கறான், பெண் குழந்தை வளர்க்கறா அப்படின்னு அதுல ஒரு வசனம். பெண்கள் இந்த சிக்கல்ல சிக்கிக்கிட்டாலும், குழந்தைகளின் எதிர்காலம் நலன் கருதி இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் கூட, இதுல பெண்ணுக்கென்று ஒரு கோணம் இருக்கின்றது, யாருமே பார்க்காத ஒரு கோணம், பார்க்காத ஒரு டைமென்ஷன். அதை ரொம்ப அழகா எடுத்து முன் வைத்திருக்கின்றது இந்த கதை. இந்த கதையோட முடிவு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அபூர்வமான ட்விஸ்ட், சில கேள்விகளை நிச்சயமாக எழுப்ப வல்லது. வரீங்களா, இப்ப கதைக்குள்ள போகலாமா? அனுவும் விஜயும் காரில் ஏறும் முன்பே வினய் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்தான். கீழே இறங்கு சமத்தோல்லியோ என்று விஜய் தாஜா செய்து அவனை இறக்க முயற்சிப்பதற்குள், மம்மி டாடி நானும் உங்க கூட வருவேன், வேலைக்காரி கையில் இருந்து திமிரியபடி உரத்த குரலில் சத்தமிட்டாள் வினிதா. அனு உறைந்து நின்றாள். வெளியே போய் திரும்பி வரும்போது டாம் அண்ட் ஜெரி காமிக்கும் ஐஸ்கிரீமும் வாங்கி வருவதாக சத்தியம் செய்த பிறகுதான் காரை நகர அனுமதித்தார்கள் வினயும் வினிதாவும். மாருதி காரில் ஏசி இதத்திலும் அனுவின் உடம்பு எரிந்தது. பேச்சற்ற இடைவெளி விஜயை சங்கடப்படுத்தி இருக்க வேண்டும். கனைத்து கொண்டான். லுக் அனு, நீ அனாவசியமாக மனசை போட்டு குழப்பிக்காதே. நாம படிச்சவங்க, சுயமா சிந்திக்கிறவங்க, பரந்த மனசு உடையவங்க, பிரச்சனைகளை நம்மால சந்திக்க முடியும். அதற்கான தைரியமும் துணிவும் நம்ம கிட்ட இருக்கு. அனு பதில் பேசவில்லை. அனு, நீ உன் எதிர்காலத்தை பற்றி, குழந்தைகள் வளர்ச்சி பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உள்ளூரில் தான் இருக்க போகிறேன். அது எது வேணுமோ ஒரு போன் போட்டா ஓடி வரேன். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? அவன் யாரிடமோ பேசுவது போல் அனு உணர்ச்சியற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அழுகை கோபம் எதுவும் வரவில்லை. எல்லாமே அடங்கி போனது போன்ற மெத்தனம் தான் மேலோங்கி நின்றது. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அல்லவா? அதை இப்படி 6 மாத பயிராக முறித்து போட எப்படி இவனுக்கு மனசு வந்தது? தான் மேலே படிக்க வேண்டும் என்று சொன்னதையும் பொருட்படுத்தாமல், இந்த MBA மாப்பிள்ளையை விட்டால் தங்கள் பெண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்காது போல் அவசர அவசரமாக கல்யாணம் செய்து கொடுத்து விட்டு அப்பா அம்மா பேரில் ஆத்திரம் ஆத்திரமாக வந்தது அனுவுக்கு. MSc ரிசர்ச் எல்லாம் கனவுகளாக மாறிவிட, கணவனை உலகம் என மற்ற சராசரி பெண்களை போல் மாறினாள் அனு. உடம்பு சரியில்லாத மாமியாரையும் கவனித்துக் கொண்டு, குழந்தைகளையும் பொறுப்பாக வளர்த்து, கணவன் தன் தொழிலில் முனைப்புடன் இறங்கி வெற்றி பெற எந்த தடையும் இல்லாமல் பின்பலமாக நின்றாள். யூ ஆர் அ ஸ்வீட் டார்லிங் என்று ஆரம்பத்தில் முத்தமிட்டு நன்றி தெரிவித்த அதே விஜய்தான் இன்று கூறுகிறான், உன் மீது எந்த தப்பும் இல்லையானு, தப்பு நம்ம கல்யாணத்துலதான். அதுல அடிப்படையா ஒரு ஸ்பார்க் இல்ல. எனக்கு வாழ்க்கையில எதுலயுமே ஒரு வேகம், சேலஞ்ச், த்ரில் இதெல்லாம் வேணும். நம்ம கல்யாணத்துல அது எதுவுமே சுத்தமா இல்ல. ஏதோ நாமும் வாழ்ந்தோம், குழந்தை பெத்தோம்னு போர் அடிக்குது. இந்த தேடலின் ஆரம்ப கட்டம் விஜய் வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக கன்சல்டன்சி செய்ய துவங்கிய போது ஆரம்பித்தது. அவனுடன் அகமதாபாத்தில் படித்த நிஷா கண்ணா கல்கத்தாவில் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு விஜயுடன் கூட்டு சேர்ந்தாள். பிசினஸ் ஒரே ஆண்டில் சூடு பிடித்தது. நிஷா சுதந்திரமான, தன் வாழ்வை தானே நிர்ணயிக்கும் வாய்ப்பு பெற்ற வசதியான தனிப்பெண்.
அவள் புத்திசாலித்தனம் வட்டத்தில் அத்தனை பேரையும் ஈர்க்கும் பர்சனாலிட்டியின் கவர்ச்சி, வெளிப்படையான உரத்த பேச்சு, கலகல சிரிப்பு எல்லாம் அணுவை விஜய் முன் சோகையாக காட்டின. அணு ஆரம்பத்தில் விகல்பமாக எண்ணவில்லை. ஆனால் 10 நாள் ராஜஸ்தானில் ப்ராடக்ட் கன்சல்டன்சி சென்று விஜய் திரும்பிய போது அணுவுக்கு அவன் முகத்தில் இருந்த திருப்தியும் அவளை அலட்சியப்படுத்திய போக்கும் சுரீர் என்றன. ஏதோ மாற்றத்தை உணர்த்தின. விஜயிடம் நிதானமாகத்தான் கேட்டாள். ஆனால் அவன் தற்காப்பு தேடும் மிருகம் போல் பாய்ந்தான். நான் என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையில் என்ன குறைவிருக்கு? சும்மா புலம்பாதே என்றான் உரத்த குரலில். சொந்த பிசினஸில் தினம் ஒரு திரில் ஒரு திருப்பம், சொந்த வாழ்க்கையிலும் அதன் பிரதிபலிப்பு தெரிந்தது. நிஷாவும் விஜயும் சேர்ந்து வெளிநாடு சென்றார்கள். விஜய் உடம்பெல்லாம் பூரித்து திரும்பினான். மாமியாருக்கு உடம்பு சரியில்லை என்று அணு திருச்சியில் மிளகு ரசம் வைத்துக் கொண்டிருந்த போது விஜய் நிஷாவுடன் டெல்லி மெரிடியன் முடித்து வெற்றி கலப்பை படுக்கையில் பகிர்ந்து கொண்டிருந்தான். நிஷாவிடம் பேசி பார்த்தாள் அணு. அவள் சகஜமாக சிரித்தாள். அணு, விஜய் வாழ்க்கையிலிருந்து நான் சுலபமாக விலகிவிடுவேன். ஆனால் அது அவன் பிசினஸை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? எங்களுக்குள் அருமையான உறவு இருக்கு. உன் கல்யாணத்தை உடைக்கிற ஐடியாவெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் என் தனி மனித வாழ்க்கையை, அதன் சௌரியங்களை எந்த விஜய்க்காகவும் விட்டு கொடுக்கிறதா இல்லை. ஏதோ எங்களுக்குள்ள ஒரு சமயம் நெருக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அதை பெருசு பண்ணாதே அணு. கல்யாணமான ஒருத்தனோட செக்ஷுவல் உறவு வச்சுக்கிறது சரியா நிஷா? இதோ பாரு, இந்த கட்டுப்பட்டி சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. என் தேவைகளை நான் நிர்ணயிக்கிறேன். வேறு பெண்ணை தேடுற கணவன் இந்த நிஷா இல்லைன்னா ஒரு ஆஷா கிட்ட போக போறான். சிரித்தாள். லுக் அணு, உனக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணு. உன் முடிவுகளை நீ எடு. எல்லாத்துக்கும் கணவனை தேடாது. போர் அடிச்சா யார் கூடவாவது ஜாலியா பழகு. விஜய்க்கு தான் விதவிதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே என்றாள். ஆண் பெண் உறவு எவ்வளவு மலிவாகிவிட்டது என்று புரிந்தது. தனிமையில் அழுது கதறிவிட்டு கணவனுடன் நிதானமாக பேசினாள். அவன் மன்னிப்பு கேட்டு திருந்துவான் என்று எதிர்பார்த்தாள். வாழ்வில் மாறுதல்கள் தவிர்க்க முடியாதவை, வளர்ச்சிக்கு அவசியமானவையும் கூட. நான் இதுவரையில் ஒரு நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் இருந்திருக்கிறேன். இனிமேலும் அப்படி இருப்பேன். இப்போதெல்லாம் நம் உறவு எனக்கு ரொம்ப அர்த்தமற்றதாக படுகிறது. உலகத்திலேயே கணவன் மனைவி உறவு மட்டும்தான் உறவுங்கிறதுலேயே நாம் ஃப்ரெண்டாகவே கூட இருப்போம். எந்தவித குற்ற உணர்வும் வலியும் இல்லாமல் பிரிந்து விடுவோம். நம் இந்து சட்டத்தில் பரஸ்பர ஒப்புதலோடு பிரிவது ரொம்ப சுலபம். மாதம் 5000 உனக்கு போதுமா? அதை தவிர குழந்தைகள் செலவு, படிப்பு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு ஜென்டில்மேன் என்பது உனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிந்ததால் தான் அவனுடனேயே காரில் ஏறி குடும்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாள். ஒன்றும் புரியாத குழந்தைகள் வீட்டில் காத்திருக்கிறார்கள். குடும்ப கோர்ட்டின் நீதிபதி கண்ணாடிக்கு மேலாக அவர்களை பார்த்தார். சரி, படிச்சவங்க யோசிச்சுதான் முடிவெடுத்திருப்பீங்க. நீங்களே முடிவு செய்த பிறகு வேற என்ன, விவாகரத்து வழங்கிடுறோம். என்னம்மா மெயின்டெனன்ஸ் கேட்கலையா என்றார். விஜய் அவசரமாக குறுக்கிட்டான். மாசம் 5000 ரூபாய், அதற்கு மேல் குழந்தைகளின் மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். காசு கடித்துக் கொள்ளும் தம்பதிகளையே சந்தித்திருந்த நீதிபதி விஜயை வியப்புடன் பார்த்தார். சோ, குழந்தைகள் 2 பேர், அவங்க கஸ்டடியை மனைவிக்கு விட்டுத்தரதா முடிவு செஞ்சிட்டீங்க? ஆமாம் விஜய், முடிவுக்கு முன் அணு குறுக்கிட்டாள். நீதிபதி அவர்களே, என்னுடைய குழந்தைகள் வாழ்வில் நிறைய சுகங்களுக்கும் சௌரியங்களுக்கும் பழகியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்னுடன் பிணைக்கப்பட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு போவார்கள். விவாகரத்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் என் போராட்டம் இனிமேல்தான் துவங்க போகிறது. என் வாழ்வுக்காக உறவில்லாத ஒருவரிடம் தினம் தினம் கையேந்தும் அவலம். எந்த வயதானாலும் விவாகரத்தான ஆணுக்கு ஒரு பெண் துணை கிடைக்கும். ஆனா 30 வயதை தாண்டிய 2 குழந்தைகளின் பொறுப்பை சுமக்கிற உயர் பதவியோ பணமோ அதீத சமூக அந்தஸ்தோ இல்லாத விவாகரத்தான சராசரி பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நடப்பது அபூர்வம். எனவே நான் என் காலில் நின்றாக வேண்டும். என்றோ மறந்து போன படிப்பை தொடர வேண்டும். தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் என் குழந்தைகளும் என்னுடன் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் ஒவ்வொரு வார இறுதியிலும் வாழ்வில் எந்த போராட்டமும் இல்லாத அழகான வசதியான அப்பா அவர்களை பார்க்க வருவார். ஏர் கண்டிஷன் காரில் கிளப்புக்கும் பார்ட்டிக்கும் பிக்னிக்கும் கூட்டி செல்வார். பின்பு குழந்தைகள் என்னிடம் திரும்பும் போது உயர்தர பரிசுகளும் இனிமையான நினைவுகளுமாக திரும்புவார்கள். முடிவு? குழந்தைகளுக்கு எனது வாழ்க்கை போராட்டம் புரியாது. சதா அழுதுபடியும் அம்மா,
ஜாலியான நல்ல அப்பா. இவரிடமிருந்தும் இவர் அன்பிலிருந்தும் இவரிடமுள்ள சௌகரியங்களிலிருந்தும் எங்களை பிரித்திருக்கும் அம்மா என்று என்மேல் வெறுப்பு தான் எழும். என் கணவர் வசதியானவர், ஹி இஸ் அ ஜென்டில்மேன், சதா த்ரில் வேண்டும், வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச் வேண்டும் என்று அலைபவர். குழந்தைகளை வளர்ப்பதும் எவ்வளவு த்ரில்லிங்கான எக்ஸைட்டிங்கான விஷயம் தெரியுமா? எனவே என் குழந்தைகளின் நலனை முன்னிட்டும், என் கணவரின் த்ரில் ஆர்வத்தை முன்னிட்டும், குழந்தைகளை என் கணவருடனே இருக்க அனுமதித்து விசிட்டிங் உரிமையை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதிர்பாராத இந்த புதிய த்ரில்லை தவிர்க்க வழி தெரியாமல் முகமெல்லாம் நிறமிழந்து சோகையாக நின்று கொண்டிருந்தான் விஜய். இந்த கதையோட முடிவு சிலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் இது ஒரு தாயோட முடிவு கிடையாது, இது ஒரு பெண்ணினுடைய முடிவு. காலகாலமாக பெண்கள் குழந்தைகளுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. காலகாலமான்னு சொல்றதுக்கு பதிலாக யுக யுகமானு கூட சொல்லலாம். ராமாயண காலத்திலேயே இது இப்படித்தான் இருந்திருக்கின்றது. ராமரும் சீதையும் பிரியும் போது லவா குசா என்ற இரண்டு குழந்தைகளை காட்டில் பெற்றெடுத்து தன்னந்தனியாக வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டா சீதை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மகாபாரதத்துல பீமன் இடும்பின்னு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான், அப்புறம் விட்டுட்டு போயிடுறான். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய கடோத்கஜன் என்ற மகனை இடும்பி தனியே வளர்த்தெடுக்கிறான். இப்ப தெருவோரம் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவனை விட்டு பிரிந்து விட்டால் ஒரு இட்லி கடையோ அப்ப கடையோ போட்டு அந்த குழந்தைங்களை எப்படியாவது வளர்த்தெடுத்துறான். பிரின்சஸ் டயானாவாக இருந்தாலும் கூட டைவர்ஸுக்கு அப்புறம் குழந்தைகளோட கஸ்டடி அம்மாவுக்கு வருது. உயர்ந்த லட்சியங்களை நோக்கி சென்றார் புத்தர். அவருடைய மகனை நல்லொழுக்கத்தோடு அவரோட மனைவி யசோதா வளர்த்தெடுத்தார். இந்த நடைமுறையை நம்ம எப்போதாவது கேள்வி கேட்டிருக்கோமா? குழந்தைகளின் நலம் கருதி இதை நம்ம செய்தாலும் கூட இதுல ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிக்கல் பெண் பிரத்யேகமாக பெண்களுக்கு மட்டும் இருக்கின்றது. நம்ம சமூகங்கள்ல பெரும்பாலும் பெண்களை அதிகமா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறதில்லை. அப்படியே அனுப்பினாலும் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் வந்து இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிறகு குழந்தைகளை பராமரிக்கிறது, வீட்டு வேலைகளை செய்யறது, பெரியவங்களை கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரி பொறுப்புகள்ல மாட்டிக்கொண்டு அவ தன்னுடைய கரியரை சுருக்கிக்கிறான். டிராவலை ஏத்துக்கிறது இல்ல, டிரான்ஸ்ஃபரை மறுத்துடுறான், அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய ஜாப்ஸ எடுத்துக்கிறது இல்ல. இதனால பெண்கள் கரியரை சுருக்குவதனால அவங்க நிறுவனங்கள்ல உயர் பதவிகளை சென்று அடைவதில்லை. இதை நம்ம புள்ளி விவரங்கள்லயே பார்க்கலாம். என்ட்ரி லெவல்ல 50-50 ரேஷியோல வரக்கூடிய பெண்கள் அதே எண்ணிக்கையில மிடில் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி உயர போவதில்லை அப்படின்னு நிறுவனங்கள் சொல்றாங்க. ஆக இப்படி போன்சாய் செடிகளாக ஆகிவிட்ட பிறகு 40 வயசுக்கு அப்புறம் டைவர்ஸ்னு வரும்போது மட்டும் திடீர்னு அவங்களால எப்படி கரியரை விரிவுபடுத்தி ஒரு பொருளாதார கட்டமைப்பை அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும்? எவ்வளவோ தியாகங்களை குடும்பங்களுக்காக செய்தாலும் கூட அந்த வாழ்க்கை ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் எஞ்சியிருக்க வாழ்க்கையாவது தன்னோட கரியரையும் பேஷன்ஸையும் வளர்த்துக்கிறதுக்கும் இழந்துவிட்ட சுயத்தையும் நட்பு வட்டத்தையும் மீட்டு எடுப்பதற்கும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளாமல் மீண்டும் சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. யாருமே கேட்காத ஒரு கேள்வி, யாருமே பார்க்காத ஒரு கோணம், அதை தைரியமாக முன்வைத்திருக்கின்றது இந்த கதை. அது மட்டும் இல்ல, மலர் விட்டு மலர்த்தாவும் வண்டுகள் மாதிரி ஆண்கள் இரண்டு குழந்தைகளுக்கு தாயானதுக்கு அப்புறம் பெண்ணை விட்டுட்டு செல்லக்கூடிய அந்த ஆண்களுக்கு இப்படியும் தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படலாம் அப்படின்னு ஒரு வார்னிங் பெல்லா இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஒரு பறவை சாகிறதுக்கு முன்னால ஒரு முட்டையை இட்டுட்டு போனா எப்படி அந்த முட்டை அனாதையாக நிற்குமோ, அதே மாதிரி இந்த கதை எடுத்து போடுற அந்த கேள்வி இருக்குல்ல, அது இத்தனை காலமாக அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சுவாரஸ்யமான கதைகளோடும் பதிவுகளோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபா.